வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் டைனர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹைட்ராலிக் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது, மாதிரி நம்ம அவுட் சோர்சிங் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது எதுன்னா டிராக்டரு, ஜேசிபி மிஷினு, நிறையா அதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் பேசிக்கானது டபுள் ஆக்டிங் சிலிண்டரை பேஸ் பண்ணி தான் இந்த எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டபுள் ஆக்டிங் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இது ஒரு பிஸ்டன் ராடு, உள்ளே பிஸ்டன் ராடு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இதில் மொத்தம் ரெண்டு போர்ட் இருக்கும், இங்கிட்ட ஒரு போர்ட் இருக்கும், இங்கிட்ட ஒரு போர்ட் இருக்கும். இந்த சைடு வழியாக ஆயில் போகும், இந்த சைடு வழியாக ஆயில் வெளியே வரும். இப்போ ஒரு இந்த சைடு வழியாக ஆயில் போச்சுன்னா இந்த சைடு வெளியே ஆயில் வெளியேறும். ஸோ இதில் தான் நம்ம லோடு கொடுத்து, இதில் தான் நம்ம இப்போ ஜேசிபி மிஷினோ இல்லை டிராக்டரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இது கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு இவ்வளோ பெரிய லோடை தூக்குது. இப்போ இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் மெயினாக ஆன் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷர் கொடுக்குறேன், ஸோ ஆன் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா அந்த சொலினாய்டை பேஸ் பண்ணி இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வந்து ரன் பண்ண போகிறேன். இந்த சுவிட்சை நான் போடுறேன், அடுத்து இந்த சுவிட்சை போடுறேன். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இதுதான் வந்து கலெக்ஷன் டேங்க்கு. ஸோ ஆயில் டேங்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ரிசர்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மோட்டார் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பம்ப், உள்ள ஒரு பம்ப் இருக்கும். ஸோ இந்த பம்ப் என்ன செய்யும், மோட்டர் ஆனால் அதனால் சக்ஷன் ஆகி இந்த டியூப் வழியே வெளியே வரும். ஸோ இதுதான் இன்லெட் டியூப்பு. இது வழியே ஆயில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த சொலினாய்டு சுவிட்சுக்கு நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுப்போம். இதுதான் சொலினாய்டு சுவிட்சு. இதில் கனெக்ஷன் கொடுத்து இதிலிருந்து அவுட்புட் எடுத்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட இன்லெட்டில் கொடுப்போம். இங்கேருந்து அவுட்லெட் எடுத்து சொலினாய்டுக்கு திரும்பியுமே நம்ம இன்லெட் கொடுத்து திரும்பி சொலினாய்டு அவுட் எடுத்து இந்த மிஷினோட அவுட்டில் கொடுத்துருவோம். ஸோ நம்ம மிஷினை போகிறப்ப என்ன நடக்கும், சுவிட்சு போகிறப்ப என்ன நடக்கும்னா, இது வழியாக ஆயில் வந்து, இந்த ஓஸ் வழியாக ஆயில் வந்து இது வழியாக உள்ளே போய் இது வழியாக வெளியேறி இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட பின்பகுதிக்கு போகும். அப்புறம் திரும்பி இங்கேருந்து ஆயில் இங்கே வந்து இதோட உள்ளே போய் இங்கேருந்து இது வழியாக வெளியில் வந்து திரும்பி என்ன செய்யணும், கீழே போய் நமக்கு வந்து அவுட்புட் போய் நடந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டர், பேசிக் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இப்படி தான் வந்து வேலை செய்யுது. என்னோட நான் ஆன் பண்ணி காட்டுறேன், சொல்லிடு ஆன் ஆகும் பாருங்கள். இப்போ பம்பை நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வந்து வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.